அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. பிரபஞ்சம் எப்போது நமக்கு வேண்டியதை கொடுக்கும். ஏன் இந்த பதிவு இன்றைக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வி ரெகுலராக முன்வைத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அது என்ன கேள்வி? எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், நான் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் நான் த்ரூ ஆகணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், எனக்கு வீடு கிடைக்கணும், நிலம் இருக்குது வீடு கட்டணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும், இது போல் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது ஒரு சாரருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அரைத்தமாகவே அரைத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையல்ல, அது உண்மையும் கூட. காரணம், குழந்தைக்கு சாப்பிட தெரியல, நம்ம சாப்பிட கற்றுக் கொடுக்குறோம். அது நல்லா சாப்பிட வரைக்கும் அதை தான் திரும்ப திரும்ப ஒரு அம்மா பண்ணுவாங்க. அந்த வேலை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன விஷயன்று ஒரு ஒரு நாம் கவனித்து பார்ப்பதற்கு முன், இன்றைக்கி ஒரு கொரோனா அப்டேட்டு. எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும், கொரோனாவிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும், கொரோனாவிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும்னா வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், டிவியில் நியூஸ் பார்க்காதீங்க. அது அந்த தமிழ் டிவி சேனலில் வந்து ஒரு இன்றைக்கி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக ஒரு என்னுடைய டிவியை சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணும்போது வேறு ஒரு பர்பஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ அந்த சேனலில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது நியூஸ் ஜேன்னு ஒரு டிவி பார்த்தேன். அது வந்து முன்னாள் ஆளுங்கட்சி, அதாவது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தவங்களோட டிவி, இன்றைக்கி எதிர்கட்சி ஆகிட்டாங்க. அதாவது வந்து ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை, ஒரு பெண் வந்து கத்துறாங்க, கணவருக்கு அவங்க கண் முன்னாடி உயிர் போகுது, சேலமில் வந்து சுடுகாட்டில் இருக்க இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அந்த அந்த ஒரு நியூஸ் பேக்கில் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஏன் நீ ஏன் பார்த்த அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதனால தான் அதை பார்த்தேன். பிரச்சனை வந்து யாரும் எதுவும் இல்லைன்னெலாம் சொல்லலை. இது வந்து இந்த கட்சி அந்த கட்சிலாம் வந்து ராம ஆண்டானே ராவண ஆண்டானே நம்ம சம்பாதிச்சா தான் நமக்கு சோறு அப்படின்ற இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், 15 நாளைக்கு முன்னாடி நிலம அப்படி தான் இருந்தது. இந்த பிரச்சனை காரணமே தேர்தல் தான், நம்பர் 2. இப்போ இவங்க வந்து எதிர்கட்சி ஆகிட்டதுனால மக்களை வந்து இந்த பீதிக்கு உள்ளாக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதை இதுக்கு முன்னாடி வந்து சன் நியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நியூஸ் ஜே பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். அது இன்ஸ்டட் நம்ம இது போன்ற டிவிகளை பார்க்காமல் இருப்பது நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து பெரிய லெவலில் மீண்டுடலாம். ஆக்சிஜனே இல்லைனா கூட ஒரு ஒரு மனிதன் எப்போ இறந்து போகிறான்னா பயத்தில் தான் இறந்து போகிறான். சமீபத்தில் முந்தானத்தை இறந்து போன ஒரு தம்பியோடைய பின் கதையை கேட்டப்போ ரொம்ப சங்கடமாக இருந்தது. பக்கத்தில் இருக்கவங்களாம் இறந்து போகிறாங்க, ஐயோ நான் இறந்துருவேன், என்னையும் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் அவர் ரொம்ப சங்கடப்பட்டு தான் இறந்து போயிருக்கார். அப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறது, தயவுசெய்து இந்த டிவியை பார்க்காதீங்களே, பேப்பரை வந்து இந்த கொரோனா நியூஸை வந்து கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, கொரோனாவை நம்ம வெல்ல முடியும். அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி மத்திய எதிர்கட்சி எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது மக்களை காப்பாற்றுவதற்கு. அதே போல் மக்களுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கின்றது வெளியில் போகாமல் கவர்மெண்ட் சொல்கிறது கேட்கறதில்ல. மூன்றாவது, அதை விட மிக முக்கியமானது, நான்காவது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை என்ற ஒரு விஷயம் வந்து மக்களை பீதி படுத்தக்கூடாது. அந்த இறந்து போனது இதெல்லாம் வந்து காமிச்சு என்ன ஆகப்போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை பத்திரிகைகளும் அந்த நியூஸ் சேனல்ஸும் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அது வரைக்கும் நியூஸ் சேனலையும் நம்ம புறக்கணிப்பது நல்லது. ஸ்பெசிஃபிக்காக இது போல் க்ளோஸ்அப்பு கொரோனா அப்டேட் ரெகுலராக ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற இந்த டிவி சேனல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாலிமர் சேனல்லாம் டூ மச் டு த கோர். ஸோ ஜஸ்ட் டேக் கேர். பிரபஞ்சம் எப்போது நமக்கு வேண்டியதை நாம் வேண்டுவதை கொடுக்கும். ரொம்ப சிம்பிள், ரெண்டே ரெண்டு விஷயம் இருந்தால் போதும். என்ன அந்த ரெண்டு விஷயம்? நம்பர் 1, நான் ஏற்கனவே சொல்வது தான் சொன்னது தான் சொல்ல போகிறது தான் எப்போதுமே சொல்ல போகிறது தான். ஒன்று வந்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா வார்த்தை சுத்தமாக நாம் வந்து ஒத்துக்கொண்ட விஷயம். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அது எந்த விலை கொடுத்தாவது அது பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கணும், ஒரு 100 ரூபாய் வந்து பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியிருப்போம்,
ஒரு அரிசி வாங்கியிருப்போம். நான் வந்து அவங்களும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருப்பாங்க. நான் ஒன்று ஒரு 10 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் 10வது நாள் கொடுக்கணும். இன்ஸ்டட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை திரும்பி நம்ம கொடுக்காமல் இன்னொருத்தரை பிடிச்சி அவங்ககிட்ட அரிசி வாங்கி இதே போல் 100 பேர்கிட்ட வாங்கி 100 பேரும் நம்மளை அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பாராமுகமாக நம்ம நடத்த ஆரம்பிச்சுருவாங்க. வார்த்தை கொடுத்துட்டோம்னா காப்பாற்றி ஆகணும். ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, உதவி பண்ணுங்கள். என்ன ஆனாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டீங்களா, ஒத்துக்கிட்டிங்கன்னா போய் தான் ஆகணும். மழை வெள்ளம் எது வந்தாலும் சரி, ஒரு வேலை கமிட் பண்ணிட்டீங்க, 10,000 ரூபா சம்பளம், இல்லை 2 வருஷம் வேலை பார்ப்பேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்த உடனே 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்குது. உடனே நீங்கள் வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்ட கம்பெனிக்கு தொடர்பு கொண்டு, இல்லை சார் 15,000 ரூபாய் கிடச்சிச்சு நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து கமிட்மெண்ட் கிடையாது. கமிட்மெண்ட்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நான் இன்னாரோட பையன், நான் கொடுத்த வார்த்தை தான் கொடுத்த வாக்கு தான் சொல்லிட்டு, அது என்ன சாதாரண ஒரு வாக்கியம் அல்ல. கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க, கொடுத்தா நீங்கள் ஆனர் பண்ணணும், அதுக்கு மரியாதை கொடுத்து அதை நிறைவேற்றணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஆஸ் யூஷுவல் ரெண்டு விஷயந்தான் லைஃப்பில். மனிதன் ஜெயிக்கணும், பாஸ் ஆகணும், எக்ஸாமில் ஜெயிக்கணும், பொண்ணு கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா 2வது விஷயம் பங்க்சுவாலிட்டி. திரும்பவும் இன்றைக்கி வலியுறுத்துகிறேன், ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே, 26 பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெயிலுடைய சுருக்கம் என்னென்னா, இதே போல் கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க எனக்கு, இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இது போல் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல பங்க்சுவாலிட்டி மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு இது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அது பாசிட்டிவிட்டி, இது நடக்கணும் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவிட்டி. அப்போது இந்த இடத்துல அந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது, நான் தப்பு பண்ணியிருக்கேன். எப்போன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு தருணங்களில் பங்க்சுவாலிட்டி நேரம் கொடுத்துட்டு என்னாலேயோ இல்லை பிரத்தியாராலேயோ அந்த குறித்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகாமல் 2 முறை தவறு நடந்திருக்கின்றது. அந்த 2 தவறுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட வந்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து 5 மணிக்கு தான் ப்ரோக்ராம் எனக்கு சொல்லப்பட்டது. அங்கே மக்கள் வந்து 4 மணிக்கு வந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நான் 5 மணிக்கு நினச்சிட்டு 4:30 நான் போகிறேன். நான் முதல் விஷயத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அது வந்து லாங் பேக்கு. 2வது விஷயத்தில் அப்போ என் கூட இருந்த ஒருத்தர் தப்பு பண்ணார், அவர் ஒரு அசம்ஷனில் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக முடிவு எடுத்தேன் அந்த 2 தவறுகள். 3வது தவறுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நான் போகிறேன். நான் முதல் 2 தவறுக்கு அப்புறம் இனிமேல் நேரம் குறித்த நம்ம ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிவிட்டு 11 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போக முடியல, 12 மணிக்கு போக முடியலன்னா செத்து போயிடணும். நான் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். இதை வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, அப்புறம் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு, எனக்கு வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கதையே கூடாது. தேர் மே பி கேசஸ் நான்லாம் ஏதோ ஒரு டைம் கொடுத்தேன்னா 10 to 11 வரேன்னு சொல்லுவேன். 10:00 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா நொடி துல்லியமாக அந்த 10 மணிக்குள்ளே போய் நிற்பேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்களும் நீங்கள் புரிஞ்சுங்க, நான் நீங்கள் சொக்கலிங்கம் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து பின்னா பிற்காலத்தை தொடர்பு கொள்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு கூப்பிடுறீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன், ஏதோ ஒரு பர்பஸ் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கே வரேன்னு சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் கல்யாணம் முடிஞ்சோடனே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோன்னு மாலை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்துடலாம், ஏன்னா நான் அந்த நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன்றது அர்த்தம். இட் மீன்ஸ் என்னென்னா அந்த கமிட்மெண்ட்டுடைய அந்த உச்சகட்டம்ன்றது இது தான். அந்த என்ன சொல்கிறது, இதுதான் த ஃபைனல் பொசிஷன். அப்போது சொக்கலிங்கம் வரல அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்களுடைய டைம் பீஸ் தப்பாக இருக்கணும், டைம் தப்பாக காமிக்கணும். ஒரு கால் 11 மணி டைம், அது 11:10 நீங்கள் 10 நிமிஷம் ஸ்பீடாக வச்சுருக்கலாம். இல்லை அவர் வரலன்னா, உண்மையிலே அவர் கொடுத்த நேரத்துக்கு வரலன்னா அப்போ அவர் ஆள் இல்லை அப்படின்றதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, 2 விஷயத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இந்த பங்க்சுவாலிட்டி கமிட்மெண்ட் ரெட்ட குழந்தைகள், அதாவது நேரம் குறித்த அறிவு ப்ளஸ் வந்து கமிட்மெண்ட் வார்த்தை கொடுக்கறது, இது ஏன் ரெட்ட குழந்தைகள் சொல்லணும்னா, நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லை, இது முடிகிற இடத்துல இது ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலை, இது எப்படி நம்ம மனுஷனோட லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணுது,
இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறது என்னென்னா, இதுதான் நான் அதிகமாக நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரகசியம்ன்ற புக்கில் இந்த பிரபஞ்சம்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தான் நிறைய டிவியில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது உண்மை. என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இதை சொன்னாங்க, சார் நீங்கள் பிரபஞ்சம் ஆரம்பிச்சு வச்சுங்க, எல்லோரும் இதே விஷயம் பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் தானே. இந்த பிரபஞ்சம்னா பிரபஞ்சம்னா என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவரா, இயேசு தான் பிரபஞ்சம். நீங்கள் இஸ்லாமியரா, அல்லாஹ் தான் பிரபஞ்சம். நீங்கள் ஹிந்துவா, நீங்கள் சிவன் வழிபடுறா, சிவன் தான் பிரபஞ்சம். நீங்கள் ஹிந்துவா, காமாட்சியை வழிபடுறீங்களா, காமாட்சி தான் பிரபஞ்சம். நீங்கள் இந்துவா, ஸ்ரீ வைஷ்ணவரா, பெருமாள் தான், தாயார் ஆண்டாள் தான் பிரபஞ்சம். நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா திருச்செந்தூர் பழனி முருகர் தான் பிரபஞ்சம். சரி, நீங்கள் எதுவுமே வழிபாடில் அப்படின்னா எது பிரபஞ்சம்னா, இயற்கை தான் பிரபஞ்சம். இயற்கை வேற இல்லை, பிரபஞ்சம் வேற இல்லை, கடவுள் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். நாம் வந்து இந்துக்கள் ஒரு உருவம் வைத்து நம்ம கும்பிட்டுக்கிறோம், இஸ்லாமியர்கள் உருவம் இல்லாமல் ஒரு வழிபாடை ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு செட் ஆஃப் லைஃபை ஃபாலோ, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவன் இஸ்லாமியரா, ஹிந்துவா, கிறிஸ்டியனா அப்படின்லாம் அவங்க பார்க்குறத விட்டுட்டு, பிரபஞ்சம்ன்றது வந்து நமக்கு மேலே ஒரு சக்தின்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், இப்போது சொக்கலிங்கம் ஒரு வார்த்தையை ஒருவருக்கு கொடுத்துட்டார், அவன் காப்பாற்றலை, இது ஒரு பக்கம். அவன் வந்து இப்போ நான் வந்து ஒரு முருகன் ஒருத்தட்ட பணம் வாங்கியிருக்கேன், நான் ஏமாத்திடுறேன். முருகன் சாதாரண ஆள், இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த விஷயத்தை பொறுத்திருக்கோம், நான் ஏமாத்தது நான் கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுக்காமட்ட வந்து அவர்கிட்ட வந்து டபாய்க்கிறது, வந்து அவர் கேட்குறப்பெல்லாம் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் ஏதாவது அவர் மேலே ஒரு குற்றத்தை போட்டுட்டு, ஒரு குற்றச்சாட்டத்தை வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆகிடலாம். அவரால் என்னை கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா கொடுத்ததுக்கு ஆதாரம் கிடையாது. பேங்க் டிரான்சாக்ஷனாக நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம், கையில் வாங்கின பணம், கையில் கொடுத்த பணம், அவர்கிட்டையும் அக்கௌண்ட் கிடையாது, நம்மகிட்டையும் அக்கௌண்ட் கிடையாது. இது வந்து திருடங்காலில் தேல் கொட்டின கதை தான். கத்த முடியாது, கத்தலாம் மாட்டிப்பான் அப்படின்னும் போது அதே போல தான் கொடுத்தவங்க கதையும். கொடுத்ததுக்கு வந்து பேங்க் இணைக்கிங்கன்னா, பேங்க்கில் நீங்கள் கோர்ட் இணைக்கிங்கன்னா பேங்க் மூலிமா கொடுத்தியா, செக் மூலிமா கொடுத்தியா, அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கும். எதுவுமே இல்லைன்னும் போது செவடங்காலில் சங்கு மாதிரி தான் அவன் வந்து பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கணும், வாங்கினவன் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கணும், அவாய்ட் பண்ணணும். சரியா, இது வந்து எல்லா லைஃப்லையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல இங்கே ஏமாத்துனது நான், ஏமாந்தது முருகன், இது முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம், சொக்கலிங்கத்துக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல குழந்தை கிடைக்கணும், 10 வருஷமாக குழந்தை கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த சோகால் பிரபஞ்சம் பார்க்கும். எப்படி பார்க்கணும்? இது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது, எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட், நொடி துல்லியமாக தீர்மானிக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கு இந்த பூமியில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஏன் கல்யாணம் ஆகி சொக்கலிங்கத்துக்கு உடனே கொடுக்கல, 10 வருஷம் கழிச்சு வந்து 10 வருஷம் கழிச்சு அவங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கணவன் மனைவி அப்படின்னு ஒரு 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 சினரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுதில்லை, இவன் ஏமாத்துறான், இவனுக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த இயற்கையை வந்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒருத்தனை ஏமாற்றும் போது இதெல்லாமே குறித்து வைக்கப்படும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, மேலே சித்திரகுப்தன் ஒரு கணக்கு எதிரான்னு, சித்திரகுப்தன் கணக்குலாம் கிடையாது, இது பிரபஞ்ச கணக்கு. நம்ம முன்னோர்கள் சித்திரகுப்தன் சொல்லி ஒரு பயமூர்த்தி வச்சுருக்காங்க, நீ இது மாதிரி தப்பு பண்ணனா 100 தப்புக்கு உனக்கு சவுக்கடி என்ன அப்படின்லாம் கிடையாது, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, சொர்க்கம் நரகம்லாம் சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் நரகம்லாம் நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம எவனுக்கு தெரிய போகுது, எது சொர்க்கம் எது நரகம், என்ன வாழ்க்கை வாழ போகிறோன்ட்டு. வாழும் போதே சொர்க்கத்தையும் பார்ப்பீங்க, வாழும் போதே நீங்கள் பண்ணுற தப்புக்கு நரகத்தையும் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லது பண்ணால் சொர்க்கம், வாழ்கிற காலம் எல்லாமே சொர்க்கம் தான், தப்பு பண்ணிங்கன்னா வாழ்கிற காலத்திலே நீங்கள் நரகத்தை, உச்சகட்ட நரகத்தை நீங்கள் சந்திப்பீர்கள், சத்தியமான உண்மை. இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, இதே தான் வந்து நேரம் குறித்த ஒரு விஷயத்தில், நீங்கள் ஒரு 10 மணிக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு 10:10 போகிறீங்க, 10:30 போகிறீங்க. இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்க்கு, எனக்கு சமீபத்தில் கூட நடந்தது, நான் ஆஃபீஸ்க்கு வந்து 10 மணிக்கு வரேன்னு சொல்லிடுறேன், எப்பவும் போவேன். அன்றைக்கி வந்து நான் இல்லை, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் வருவேன், 11 மணிக்கு வரணுன்னா, அந்த புதுசாக சேர்ந்த ஒரு தம்பி என்ன பண்ணுறாரு, சாரே 11:00 தானே வருவான், நம்மளை எவன் கேட்குறதுன்னு அவர் பாட்டு கேஷுவலாக ஒரு 10:30 வரார். அப்போது நான் கேட்குறேன், எங்கே அந்த தம்பி எங்கேன்னு கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் லேட்டாக வருவீங்கனால அவரும் லேட்டாக வரார் போட்டிருக்கு. எனக்கு எப்படிப்பா தெரியும்னா, அவர் சொன்னார், ஐயோ சார் வந்துட்டார், அவர் லேட்டாக வருவார் நினச்சா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒன்று சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த அந்த ஒரு இளைஞர்களுக்கு வந்து உழைச்சி ஜெயிக்கணுன்ற அறிவு இல்லை.
ஏதாவது கிடைச்ச வேலை, இன்னைக்கு ஒரு மூணு வேலை சோறு கிடைக்குதா இந்த சம்பளத்தில், இதில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து 3 கோடி நம்ம வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குற மாதிரி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எனக்கு ஜாஸ்தி இருக்காங்க. நடக்கவே நடக்காது. என்னைக்கு 10 மணிக்கு ஒரு ஆஃபீஸு 10 மணிக்கு போலியோ அவன் ஃபினிஷ்டு, அவன் இருந்த இருக்கிற மனிதன் நம்ம நினச்சினா அவன் செத்து போன போனோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ரெண்டாவது 10 மணிக்கு போகணும், 10:10 வருவாங்க. என்னன்னு கேட்டால் சைக்கிள் பஞ்சரு, டயர் பஞ்சரு, பஸ்ஸு லேட்டு, ட்ரெயின் லேட்டு, கொரோனா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை ஏற்றி விட்டாங்க. இப்போது அதே விஷயந்தான். இப்போ கல்யாணம் வந்து அந்த ஒரு யாரோ ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவன் போய் ஆகணும். அவன் லைஃப்பில் பெரிய விஷயம் கல்யாணம் என்பது. போய் தாலி கட்டணும், 10 நிமிஷம் லேட்னா கூட முகூர்த்த நேரம் தள்ளி போயிடணும் போது 10 மணி கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டே போய் இருக்குல்லையா. அப்போது அதே போல் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு கல்யாணத்தில் உள்ள ஒரு மனமனுக்குள்ள இன்வால்மெண்ட்டு வேலையில் இருக்கணும். வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் செத்த போனோம். அது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், மலை மலர வேலையாக இருந்தால் கூட அதை லவ் பண்ணி பண்ணணும். ஒரு ஜெயிக்கிற அவன் தான் ஜெயிக்கிற குதிரைக்கு லட்சணம். அந்த குதிரை தான் இன்றைக்கி தோக்கலாம், அது நொண்டி குதிரையாக கூட மாறி இருக்கலாம், ஆனால் அது வந்து காலை இல்லாத குதிரையாக இருந்தால் கூட அது முதல்ல வரும். அதுக்கு வந்து கடவுள் வந்து, அதாவது கடலில் நீங்கள் முழுகணும் அதுதான் லைஃப்புன்னு நீங்கள் வந்து ஆயிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி மேலே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் முத்தோடு உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் கடவுளை நம்புகிற பட்சத்தில் அதுதான் பிரபஞ்சம் பண்ணக்கூடிய வேலை. இது வந்து முதல் இஷ்யூவில் வந்து அவர் வருவாரா வரமாட்டாரா, லேட்டாக வருவார், நம்ம லேட்டாக போகலாம், 10 நிமிஷம் லேட்டு. மூணாவது வந்து எப்பொழுதுமே லேட்டு, எதுனாலும் சரி லேட்டு தான் என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கூடாது ஆட்கள். அப்போது முதல் விஷயம் வந்து பங்க்சுவாலிட்டி, ரெண்டாவது விஷயம் கமிட்மெண்ட்டு, இது பிரபஞ்சத்தோட லிங்க்டு. ஆனால் இந்த நிறைய பேர் இதெல்லாம் இல்லை, அவனுக்கு வந்து குழந்தை கிடைக்குது, அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ரஜினிகாந்த் படத்தோட டைலாக், அது வந்து அவர் யாருக்கு எழுதி கொடுத்தாருன்னு தெரில. கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் ஆனால் கை விட்டுருவார், நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பார் ஆனால் கை தூக்கி விடுவார். இது ரொம்ப சத்தியமான உண்மை. யாருக்கு வழி கொடுக்க முடியும், தாங்குறவனுக்கு தானே. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்குன்றதுனால தான் கடவுள் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறார். நீங்கள் அதை நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் த வின்னர், யூ வில் பி த வின்னர், யூ ஆர் கோயிங் டு வின் த கேம். அதுதான் உண்மை அதில். அப்போது முதல் விஷயத்தில் வந்து நான் சொல்கிறேன், ஒருத்தர் நான் ஏமாற்றிட்டேன், அப்போ ஏமாத்திட்டேன்னும் போது அதுக்கான பிரதிபலனாக அதுக்கு கண்கூடாக வாழும் காலங்கள்லேயே நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஃபினிஷ்டு, வி ஆர் ஃபினிஷ்டு. வாழும் காலத்திலே அந்த சொர்க்கமோ நரகத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம அடுத்தவனுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை நம்ம வந்து சந்திச்சே ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, கமிட்மெண்ட் பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கும் வந்து நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் டிலேடாக தான் நடக்கும், நடக்காமலே போயிடும். எதுக்கு சொக்கலிங்க போய் பண்ணிக்கிட்டு, அவன் எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவான், அவனுக்கு இன்னும் அவசரம். எப்பவுமே வந்து அடுத்தவங்களோட நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவன், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் இவன், இவனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், இவனுக்கு கரெக்டாக பண்ணலாம் அவன் கோவப்பட்டுருவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் பிரபஞ்சம் நினைக்கும். நீ நல்லதை பண்ணால் அதுவும் நல்லது பண்ணும், நீ கெட்டதை பண்ணால் அதுவும் கெட்டதை பண்ணும், தீது நன்றும் பிறந்தால வரா. நீ 10 நிமிஷம் முன்னாடி போகிறேன்னா அதுவும் 10 நிமிஷம் உங்களுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கொண்டது, யாரையும் ஏமாற்றாதீர்கள், யாருக்கும் வார்த்தை கொடுக்காதீங்களா, வார்த்தை கொடுத்தா அதை காப்பாற்றணும், காப்பாற்ற முடியாத பட்சத்தில் வார்த்தை கொடுக்காதீங்க. மூணாவது, பங்க்சுவாலிட்டி. ரொம்ப சிம்பிள், நேரம் வந்து இந்த நேரம் நீங்கள் சொல்லி ஒரு விஷயத்துக்கு கமிட் பண்ணிட்டீங்க, இது உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் பண்ண முடியுமா, அந்த டைம் போயிட முடியுமான்னு பாருங்கள். போக முடியாது அப்படின்னா அந்த உத்தரவாதம் கொடுக்காதீங்க. உத்தரவாதம் கொடுத்துட்டீங்கன்னா போயே ஆகணும். நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்கணும்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாட்டி நடந்தது, நான் 12 மணிக்கு ஒரு சிட்டி பேங்க்கில் ஒரு மீட்டிங் போனோம். சிட்டி பேங்க்கோட அவுட் சோர்சிங் கம்பெனி, அது ஒரு பெரிய ஆடிட்டர், ஒரு டாப் மேன், அவர் வந்து இதில் இருக்கார் மவுண்ட் ரோட்டில். நான் இருக்கிற இடத்துல அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், ஐ எம் ஷுர். 11:00 கிளம்புறேன், நாங்கள் போனப்போ 11:59 அவரோட ஆஃபீஸ் போகும்போது எந்த டிராஃபிக் இல்லை. அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த பீக் டைமில் அந்த ரயில்வே பிரிட்ஜ்லாம் போட்டிருந்தாங்க, அந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வே எம்ஆர்டிஎஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு நீங்கள் நம்பணும், கரெக்டாக பண்ணேன் நான் எனக்கு எந்த ஒரு பதட்டமும் கிடையாது, எந்த சிக்னலும் ஜம்ப் பண்ணல, நின்று மெதுவாக ஃபோன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணாமல் காரை மட்டும் ஓட்டினேன், கரெக்டாக அங்கே போய் நிறுத்தினேன். காருக்கு இடம் கிடைக்கிது அங்கே எப்போதுமே ப்ராப்ளம், ஆனால் எனக்கு இடம் கிடச்சிது.
மீட்டிங் அட்டன் பண்ணேன், பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இது திஸ் ஹேப்பன்ட். இது வந்து ஒரு விஷயம் வந்து நான் மறக்க முடியாது. இது எப்படி நடந்தது அப்படின்போது நான் என்னென்ன தட்டி கொடுத்துக்கிட்டேன், சொக்கலிங்கம் அப்போ நீ கரெக்டாக இருக்க அந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டில், அப்போ இதுதான் வந்து ரைட் பார்த்துன்றது நானே என்னோடய லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேட்டதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கும். அது குழந்தையா, நீங்கள் அதுக்கு வந்து டிராயிங் வச்சு பண்ணலாம், சைக்காலஜிக்கல் ஒர்க்கு, கோவிலுக்கு போகலாம், திருக்கருவாரூர், திருவெண்காடு, பழனி, குருவாயூர், திருச்செந்தூர், எங்கே வேணால் போகலாம், கிடைக்கும். நம்பிக்கை இருக்க பட்சத்தில் நீங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரம் பண்ணாலும் கிடைக்கும், பண்ணாட்டிலும் கிடைக்கும், இது என்ன வேணால் பண்ணலாம். பட்டு த அல்டிமேட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம பிரத்யாருடைய குணத்தை அறிந்து பிரத்யாருக்காக பிரத்யாருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம், கொடுத்த நேரத்தை கடைப்பிடிக்கிறோம்னா பிரத்யாருக்கு மரியாதை கொடுக்குறோம். கமிட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பிரத்யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அர்த்தம். எவன் பிறரை மதிக்கின்றானோ, எவன் பிறரை மட்டம் தட்டாமல், பிறரை வந்து ஏளனமாக நினைக்காமல், அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், குறித்த நேரத்தில் குறித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருக்கின்றானோ, அவனால் என்ன விஷயத்தை வேணாலும் சாதிக்க முடியும். நீங்கள் என்னை கேட்பாங்க வந்து சிலர்லாம், சொக்கலிங்கம் நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ராங் வேல போயிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குத அப்படின்னு கேட்கும்போது, இது ஒன்றும் நம்ம ஒன்றும் கடவுளாக கிடையாது, நம்மளும் சாதாரண மனிதன்தான். எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு நேரத்தில் புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் வேற இல்லை, பிரபஞ்சம் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒன்றாயிடும். அப்போது இங்கே இருக்க தண்ணி அங்கே வரும், அங்கே இருக்க தண்ணி இங்கே போகிற மாதிரி தான். அந்த பேக் வாட்டர் வந்து சீயில் கலக்கும் பார்த்திங்களா, அது போல் தான். ஒரே லெவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அது போல் ஆக முடியும். ஆகணும்னா ரொம்ப சிம்பிள், பங்க்சுவாலிட்டியோடு இருங்க, கமிட்மெண்ட், வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றிருங்க. இன்றைக்கி எல்லா நாளும் எல்லா வளத்துடன் எப்போதும் வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் மிக சிறந்த தலைப்புடன் நாளை உங்களை தொடர்பு கொள்கின்றேன். கொரோனா குறித்த விஷயத்தை நான் மறந்துடாதீங்க, நான் சொன்ன விஷயத்தை டிவி பார்க்காதீங்க, இந்த நியூஸ் பார்க்காதீங்க, எல்லோருமே சேஃபாக இருப்பீங்க. அது பார்க்காம இருந்தாலே பயம் வராது, பயம் வரலனாலே நம்ம சேஃப்னு அர்த்தம். கடவுள் நிச்சயமாக நம்ம எல்லோருமே நம்மளை கூட்டு பிரார்த்தனையால் இந்த கொரோனாவிலேருந்து நம்ம மீண்டு வருவோம். நம்மளும் ஃப்யூச்சரில் கொரோனா வந்தது காரணமாக நம்ம பார்க்குறது இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் தான். நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு. ஸோ மரம் வளர்ப்போம், செடிகள் வைப்போம், நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பிராணிகளுக்கு குறிப்பாக சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் வந்து நம்ம அதுக்கான உயிர் பாதுகாப்பை நம்ம உறுதி செய்வோம். நம்ம எப்போதுமே நல்லா இருப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம், கிருஷ்ணார்ப்பணம், ஜெயகந்த், ஆலிஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றி வேல்.